எதை பத்தி பார்க்க போறோம்னா பந்தல பத்தி தான் பார்க்க போறோம். பந்தல பத்தி முழுமையான விவரம் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பேர்க்குங்கா பந்தல்ல இருக்கோம். நம்ம ஊர் விவசாயம் யூடியூப் சேனல்ல பாருங்க. இப்போ நம்ம வந்து பேர்க்குங்கா பந்தல பத்தி பார்க்க போறோம். நான் வந்து ஒரு 30 சென்ட்ல பேர்க்குங்கா பந்தல் போட்டிருக்கேன், பாருங்க பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது முதல்ல வந்து ஏர் ஓட்டி முதல்ல பந்தல் போட்டோம்னா இது வந்து உதய மரம். இந்த மரத்துல போட்டீங்கன்னா மூங்கில்லையும் போடலாம், ஆனால் மூங்கில் போட்டால் உங்களுக்கு புயல் காற்று எதனா அடிச்சதுன்னா தாங்காது. இது வந்து நீங்கள் எந்த புயல் காற்று அடித்தாலும் தாங்கும். 7 அடிக்கு ஒரு கொம்பு இது, இதை பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் நெல் பயிர் ஒரு 3 ஏக்கர் போட்டு சம்பாதிக்கிறது உண்டு. இதில் வந்து ஒரு 30 சென்ட்டில் போட்டாவே ஒரு டைம் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 50,000 ரூபாய் எடுக்கலாம் ஒரு 30 சென்ட்டில். நீங்கள் வந்து 25 ரூபா போது போயிருக்குங்க, பாருங்கள். நான் வந்து 5 அடிக்கு ஒரு குழி போட்டு நட்டு வச்சுருக்கேன். அதில் எத்தனை இதுவும் நடுவீங்க? ஒரு குழிக்கு வந்து 3 விதை இல்லை 4 விதை நடுவோம். 3 நட்டாவே போதும். இப்போ தான் இது நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகுது. முதல்ல இப்போ வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 60-100 கிலோ வரையும் வரும். ஒரு 30 சென்ட் நட்டா இது எப்படி ஏறு ஓட்டிங்க? நாங்கள் வந்து இதை வந்து பவர் டில்லர் வச்சு ஓட்டிடுவோம், அதுக்கப்புறம் ஆளை வச்சு களை வெட்டுவோம். அப்படி இல்லைனா மிஷின் வச்சும் களை வெட்டலாம். நீங்கள் பாருங்கள், நீங்களும் காய்கறி நெல் பயிர் கலக்காய் போகிறத விட விவசாயம் நீங்கள் காய்கறி பந்தல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லாபம். இந்த காய்கறி வந்து இது மாரி நாள் கொத்தின்னு இருக்கோம், இதெல்லாம் வந்து எட்டுணும் கீழே. இப்படியே பாருங்கள், நீங்கள் வந்து காய்கறி போட்டிங்கன்னா இப்போதைக்கு 25-30 ரூபா போகுது. இன்னும் கொஞ்சம் மழை நாள் ஆச்சுன்னா 40-50 ரூபா கூட போவோம். 50-60 ரூபா கூட போவோம் ஒரு சீசன் டைமில். நீங்கள் வந்து நீங்கள் நெல் பயிரெலாம் வெக்கத்தில் அந்த அளவுக்கு லாபம் கிடையாது. நீங்கள் வந்து காய்கறி நடுங்க, நல்லா இருக்கும். இப்போ எதுக்கு நீங்கள் உதயகம் நட்டுருக்கீங்க, அது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் மூங்கில் போட்டிங்கன்னா அப்பப்போ வந்து அந்த ஸ்டேலாம் இஸ்து அடிக்க வேண்டியது இருக்கும். அந்த இதுவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து இது அடிக்க வேண்டியதில் ஒன் டைம் போட்டு விட்டிங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்படியே கிடக்கும். மூங்கில்லாம் போட்டால் புயல் காற்றுல கீழே விழுந்துடும். இது வந்து எவ்வளோ காற்று மழை பெஞ்சாலும் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் இதுக்கப்புறமாக்கி திருப்பணம் இந்த முடிஞ்சிச்சுன்னா இதில் கீழே மேலே இருக்கிறதெல்லாம் மொத்தத்தையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமாக்கி திருப்பணம் வண்டி வச்சு ஏறு ஓட்டிட்டுனா ஒரு 1 வருஷத்துக்கு 4 டைம் நடலாம். நீங்கள் பாவக்கா போட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் வரும், பீர்க்கங்கா போட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் வரும். பார்த்துட்டு வாங்க. நம்ம வந்து ஒரு 30 சென்ட்டில் போட்டு வருவோம். இப்போ 30 சென்ட்டில் வந்து 100-150 கிலோ வரையும் வரும். எனக்கு ஒரு டைம் 30 ரூபா போச்சுனாலும் 100-150 கிலோ வந்ததுன்னா 3000 ரூபா இல்லை 4500 ரூபா வரையும் வரும். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் 65 கிலோ வந்தது. 1-1 நாளைக்கு இதை ரெகுலராக பறிச்சுனே இருக்கோம். நம்ம 15 நாளைக்கு ஒரு வாட்டி மருந்து போடணும். 15 நாளைக்கு ஒரு வாட்டி இன்ச்சு வச்சா போதும். ரெகுலராக பண்ணிங்கன்னா நல்ல லாபம். நீங்கள் வீட்டுக்கு எங்கே வெளியில் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு 30 சென்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமான வருமானம் இதுலேயே வரும். நீங்கள் 4 ஏக்கர் பயிர் வைக்கிற வீட்டில் 50 சென்ட் காய்கறி போட்டோம்னா ஒரு 1 வருஷத்தில் நீங்கள் 4 ஏக்கரில் எவ்வளோ பயிர் வச்சு சம்பாதிக்கிறீங்களோ அந்த காசு இதுலேயே சம்பாதிச்சிடலாம் அழகாக. நீங்கள் 1 ஏக்கருக்கு 30 மூட்டை அரைப்பீங்க நெல், 4 ஏக்கரு 120 மூட்டை அரைத்தீங்கன்னா கூட அதில் வந்து உங்களுக்கு செலவு பார்த்தீங்கன்னா 60-70,000 போயிடும். இது வந்து ஒரு 50 சென்ட் நீங்கள் பந்தல் காய்கறி பந்தல் போகிறதுக்கு எவ்வளோன்னா ஒரு 20-25,000 ரூபா ஆகும். 25,000 ரூபாவில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு டைம் போட்டிங்கன்னா ஒரு 4-5 வருஷம் வரையும் வரும். 5 வருஷம் வரையும் உங்களுக்கு நீங்கள் பயிர் வச்சுட்டு இதெல்லாம் எடுக்க வேண்டியதில்ல. செடியை பிடிங்கி விட்டு ஒரு 20 நாள் போட்டு காஞ்சிச்சுன்னா இந்த கொடியை மட்டும் இழுத்து போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏறு ஓட்டி விதையை நட்டுக்கலாம். மாற்றி மாற்றி எது ஒன்றாலும் நடலாம். பேருக்குங்க பாவக்காய் போடலங்க எந்த காய்கறி ஒன்றாலும் நீங்கள் நடலாம். பார்த்துங்க, காய்கறி போடுங்க, நல்ல லாபம் தான். இப்போது ஆள் வராதுக்கு நீங்கள் 2 பேர் இருந்தால் போதும். ஒரு 2 ஆள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாவே போதும். நீங்கள் வந்து ஒரு மிஷின் வாங்கிட்டீங்கன்னா மிஷின் 40,000 ரூபாய் இருக்கும். அந்த மிஷின் வாங்கிட்டீங்கன்னா அதிலே நீங்கள் யாருமே கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களே காய் அறுத்துக்கலாம், நீங்களே அறுத்து எடுத்துமே மார்க்கெட்டுக்கும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து செங்கல்பட்டில் எடுத்துமே போடுவோம். காலைல மாதிரி 6 மணிக்கு எழுந்தா இருப்போம். எழுந்தோன்னா 7:30 மணிலாம் அறுத்து முடிச்சிடுவோம். 8 மணிக்கில் செங்கல்பட்டு மார்க்கெட்டில் போட்டு வந்துடுவோம். நேற்று கூட 60 கிலோ வந்தது எனக்கு. நேற்று 25 ரூபா போச்சு, அதுக்கு 3 நாள் 30 ரூபா போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு போகும். நீங்கள் போடுங்க, காய்கறி போடுங்க, நல்ல லாபம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் 15 நாளைக்கு மருந்து வைப்பீங்க, என்ன மருந்து வைப்பீங்க? நாங்கள் வந்து டிஏபி பொட்டாசி யூரியா ஒரு குருணை எதனா கலந்து முன்னியும் இந்த பார்த்தீங்கன்னா அடியில் ரவுண்டு பண்ணிவிட்டு நாங்கள் 15-20 நாள் ஒரு வாட்டி மருந்து போட்டுகிட்டே இருப்போம். இதுக்கு வந்து ஒரு 30 சென்ட்டுக்கு 1 மூட்டை மருந்து வரைக்கும் போடலாம் இதுக்கு. அதேமாரி இன்ட்ரியும் 15 நாள்லேருந்து 18 நாளுக்குள்ளே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. காய்கறி நீங்கள் கலக்காக நெல் பயிர் பண்ணுறதை விட காய்கறிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் நடுறதுக்கு வந்து 1-5 சால் வரையும் ஓட்டலாம். அது வந்து எப்படிங்கன்னா நீங்கள் வந்து 1 நாள் 1-2 சால் ஓட்டிட்டு 3 நாள் பொறுத்து காயை போட்டு 1-2 சால் ஓட்டிட்டு நடுற அன்றைக்கி 3 சால் ஓட்டிட்டிங்கன்னா நீங்கள் புழுதி வந்து உங்களுக்கு துள்ளு புழுதி அருமையாக ஆகிடும், பச பசன்னு இருக்கும்.
நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, குழி எடுத்து ஒரு நாள் ஆற போட்டு எருவு கொட்டுங்க. மக்கன சாணி ஆட்டு சாணம் வந்தாலும் பரவாயில்ல மாட்டு சாணம் வந்தாலும் பரவாயில்ல, மக்கன் தான் கொட்டிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பீரிடவுனா கொஞ்சம் அந்த நாக்குப்பூச்சிலாம் வேர் சல்லி அடுக்காத இருக்கிறதுக்கு கொஞ்சம் பீரிடவுன் போட்டு ஒரு ரெண்டு திருப்பு திருப்பி மம்பியால் அஞ்சு அடிக்கு ஒரு குழி எடுங்க. குழி எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி அதை வந்து விதை மூணு விதை நடணும். மூணு விதை நட்டிக்கிட்டீங்கன்னா ஒன்றோட ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே பீர்க்குங்க செடி நல்லா அருமையாக வந்து முளைஞ்சிடும். அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு 15-20 நாள் இந்த கொடி ஆயிருக்கோம். இந்த கொடி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த தங்குஸ் போட்டு அப்படியே கட்டி மேலே ஏற்றி விட்டுருனா ஒரு 25 நாளுக்கு அப்புறம் மேலே போய் பறந்துடும். 40-45 நாளிலேருந்து உங்களுக்கு காய் ஸ்டார்டிங் ஆகிடும். பீர்க்குங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நான் நட்டுக்கிற ரகம் வந்து நாகா F1. இது வந்து 2 அடியிலேருந்து 2.5 அடி நீட்டு வரையும் இது வந்து காய்க்கும் இந்த விதை. நம்ம வந்து நேற்று தான் பீர்க்கங்காய் எடுத்துன்னு போனோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 63 கிலோ வந்தது. நமக்கு வந்து இங்கே மார்க்கெட் எங்கே பக்கத்துலனா செங்கல்பட்டு மார்க்கெட் தான் நமக்கு இப்போ ஒரு 27 கிலோமீட்டரில் இருக்குது. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்து 30 கிலோமீட்ரு. நமக்கு வந்து போக்குவரத்து வந்து சிரமமாக இருக்குன்னா நமக்கு செங்கல்பட்டு தான். நேற்று வந்து ஒரு 63 கிலோ வந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு என்ன ரேட்டு போகுதுன்னா நேற்று வரைக்கும் பாருங்கள், நீங்கள் பாருங்கள் 63 கிலோ 20 ரூபா ரேட்டு போச்சு. அவங்களுக்கு கமிஷனு மூட்டை தூக்கிமான கூலி 20 ரூபா போச்சுன்னா வந்து 1110 ரூபா வரும். 100 ரூபா பெட்ரோல் பண்ணால் கூட 1000 ரூபா நிற்குங்க. 45-50 பெரிய வரும் போயிருக்குங்க. இது வந்து நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது. 100-150 கிலோ வரையும் நமக்கு வரும். ஒரு 35-40 பெரிய வந்து 100-150 கிலோ கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து இதை வந்து 1-1 நாளைக்கு அறுக்கலாம். நேற்று தான் அர்த்தம் பாருங்கள். இதங்காட்டி இது வந்து 1-1 நாளைக்கு வந்து இது நீர் வந்து நல்லா இழுத்து காய் வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும். இது ஏன் கடை எடுக்கல? இது வந்து இப்போ நமக்கு ஆள் பற்றாக்குறை, நமக்கு ஆள் வராதனால களை எடுக்கலை. இப்போ ஏரி வேலைக்கு போயிட்டாங்க, போயிட்டோ வருவாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே களை எடுக்கலனா கூட நமக்கு இப்போ வந்து நீங்கள் அடியில் இந்த செடிக்கு தேவையான இடம் மட்டும் களை வெட்டிட்டு மருந்து வச்சு விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது காய் காய்ச்சினே இருக்கும். மோட்டு பகுதியாக இருந்தால் இதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல. பள்ள பகுதி எங்களுக்கு வந்து கீழே வந்து நீர் தேங்கும் அப்படின்னா நீங்கள் தாவா பிடிச்சிங்கன்னு தண்ணி வந்து தேங்காத இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் இது வந்து மழை பெஞ்சால் கூட ஒன்றுமே ஆகாது. இது நம்ம பாருங்கள் இப்போ நம்ம இப்போ சென்ட் போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே இது வந்து ஒரு 15 சென்ட், அது வந்து ஒரு 15 சென்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாங்கன்னு இது வந்து பங்காணி பள்ளி மட்டும் வந்து 2 வருஷம் தான் ஆகுது. காய் தான் போன வாட்டி ஒரு 5 கிலோ மாம்பழம் போயிட்டுது. இது வந்து கொய்யா வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா கொய்யாவும் நல்லா காய் காய்க்கும். நமக்கு அது ஒரு காய்கறி பந்தல், இது ஒரு பந்தல், ரெண்டு சேர்த்து தான் 30 சென்ட். ரெண்டு சேர்த்துனா 30 சென்ட் தான். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான எலும்போட்டு தேவையான நம்ம எப்படியே வச்சுருக்கோம். நமக்கு வேறு எதுனா காய்கறி ஃப்ராக்சர் ஆச்சுன்னா இதை நம்மளே பறிச்சும் சாப்பிட்லாம், பச்சையாகவும் சாப்பிட்லாம், பறிச்சும் சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது நாங்கள் வந்து ஒரு 3 கன்று வச்சுருக்கோம். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பில் இது வந்து அல்ஃபோன்ஸ் மாம்பழம் வந்து இது வந்து 1 மாதம் தான் ஆகுது. இதை வச்சு நீங்களும் அந்த மாதிரி நடுவில் காய்கறி பந்தலுக்கு இடையில் இந்த மாதிரியும் வைக்கலாம். இது வந்து செல்வம் எல்லை மரம், இது இப்போ தான் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மகாகனி, இது வச்சுன்னா ஒரு 10 நாள் தான் ஆகுது. இது வந்து ரோஸ் உட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சரில் உங்கள் பசங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து செம்மரம், செம்மரம் வச்சுன்னா பார்த்தீங்கன்னா 1 மாதம் தான் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேங்கை மரம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வேங்கை. நீங்கள் காய்கறிலாம் போட்டீங்கன்னா இதில் இடத்துல இந்த மாதிரி சுற்றி மரக்கன்றுங்க எல்லாத்தையும் வீங்க. உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் பசங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விவசாயம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விவசாயிகள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு எது வேணால் டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.